அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிரேமமா சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க ஊர்ல ஃபேமஸ் ஆன தக்காளி கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி கடை இருந்தாங்க பார்க்க போறோம் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் 4 தக்காளி 2 கத்திரிக்காய் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் இது கூடவே நீங்க 2 வரமிளகாய் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இருந்தா கூட எடுத்துக்கலாங்க இது கூடவே பாத்தீங்கன்னா நான் 2 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்புல பாத்தீங்கன்னா நான் சின்ன குக்கர் ஒன்னு வச்சிருக்கேன் இதுல எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே நான் வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கறேன் ட்ரெடிஷனல் ரெசிபி பாத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா சட்டில தாங்க செய்வாங்க உங்ககிட்ட அலுமினியம் சட்டி இல்லட்டி மண் சட்டி இருந்தினா அதல செஞ்சீங்கனா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் இது வந்து ஒரு குயிக்கா நம்ம குக்கர்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு தாளிச்சுக்கலாம் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ண போறோம் தக்காளி பாத்தீங்கன்னா நான் வந்து ஆப்பிள் தக்காளி தாங்க எடுத்துக்கிறேன் நீங்க நாட்டு தக்காளி கூட எடுத்துக்கலாம் ஆப்பிள் தக்காளி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும் அது இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆப்பிள் தக்காளி போட்டீங்கன்னா ஆப்பிள் தக்காளினா பெங்களூர் தக்காளி தாங்க ஆப்பிள் தக்காளின்னு சொல்லுவோம் இங்க எங்க ஊர்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வணக்கணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் வணக்கினாலே போதும் ஏன்னா நம்ம குக்கர்ல நல்லா விசில் விட்டு எடுத்துக்க போறோம் அதுலயே நல்லா வெந்துருங்க இப்ப பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் இந்த ரெசிபி வந்து வெறும் தக்காளி வச்சு கூட கூட பண்ணுவாங்க இது கூட நீங்க வெறும் பீர்க்கங்காவும் தக்காளியும் ஆட் பண்ணீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும் அது மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு வரமிளகாய் தூள் பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட சாம்பார் தூள் கூட நீங்க ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நான் போடல உப்பு டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க இது கூட நான் கருவேப்பிலை பொடி போட்டுக்கிறேன் அதனால தான் நான் கருவேப்பிலை வந்து தாளிக்கும் போது போடலங்க இப்போ இதெல்லாம் ஒன்னு சேர நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய போட கூடாதுங்க தண்ணி நிறைய போட்டுட்டீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடும் இந்த கிரேவி அதனால ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிட்டு நீங்க இந்த குக்கர்ல 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க இந்த கிரேவி பாத்தீங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃபீட்பேக்க இந்த வீடியோவோட கமெண்ட்ல கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க 3 விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது உங்ககிட்ட ஒரு மேஷரோ இல்ல மத்தோ இருந்துச்சுனா இது வந்து நல்லா கடஞ்சுக்கணுங்க கடஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போட்ட தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மேஷ் ஆகி திக்கா ஒரு கிரேவி மாதிரி ஆயிடுங்க அவ்வளவுதான் நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நான் உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்